பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ் சென்னை வெள்ளம் 2023 ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் அணுகியது தொடர்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட இயக்க ஆதரவாளர்களுக்கு ஊடகவியலாளர்கள் மீது கடும் அதிருப்தி இருக்கிறது. அது நம்ம வெர்ஷன். ஊடகவியலாளர்களுடைய வெர்ஷன் என்னென்னா, நாங்கள் ரொம்ப எங்களை காரி துப்புவது திராவிட இயக்க ஆதரவாளர்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப அசிங்கமாயிடும் அவங்களுக்கு. ஏன் அவங்க உன்னை துப்புறாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு பதிலாக திமுக ஐடிவிங் எங்களை நோகடிக்கிறது. நாங்கள் உண்மையை சொல்கிறோம். களத்தில் போய் உண்மையை சொன்னால் அவர்களுக்கு கோபம் வருகிறது. களத்தில் போய் உண்மையை சொல்கிறோம். உண்மையை சொல்லுபவர்கள் யார்? குவிண்ட்டு நியூஸ் மினிட்டை வாங்குது. குவிண்ட்டை அதானி வாங்கிடுறார். அப்போ அதானி மறைமுகமாக நியூஸ் மினிட்டுடைய முதலாளி, நேரடியாகவே அவர் தான். சரி, இப்படியான ஒரு ஊடகங்களில் இருப்பவர்கள் உண்மையை பேசுகிறார்கள், அதானியுடைய ஊடகத்தில் இருப்பவர்கள் பேசுகிற உண்மை இவர்களுக்கு கோபம் வருகிறது, இவர்கள் பேசுகிற உண்மை அவர்களுக்கு கோபம் வருது. இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. எண்டில் ஒரே ஒரு டிஸ்கஷன் தான், நீ ஊடக பிராத்தல் பண்ணுற, நீ ஜேர்னலிசம் பண்ணலை, இதுக்கு பேர் ஊடக பிராத்தல் அப்படின்னு இவர்கள் சொல்ல, இல்லை இல்லை நாங்கள் நல்ல ஜேர்னலிசம் தான் பண்ணுகிறோம், பல வருஷமாக இதுதான் பண்ணுகிறோம், உங்கள் கலைஞர்லாம் எங்களை நாங்கள் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டார் தெரியுமா, நாங்கள் அவர் செல்லமாக கரு கருன்னு தான் கூப்பிடுவோம். இயேசு இருக்கார்ல, இப்போ இயேசு வந்து ஒரு கணத்தில் இருந்தால் இன்னொரு கணத்தை காட்டுவார். நீ நேராக போ, நல்ல ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் இப்படி நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் வெளியே கொண்டிருக்கார், அவரை கூப்பிட்டு கன்னத்தில் அரைஞ்சு நீ கேளு, இயேசுலாம் அடிச்சா வாங்கிக்குவார் தெரியுமா, நான் இயேசுலாம் கொப்பம் அவனேன்னு தூக்கி எடுத்து வாயில் கொடுத்துருவார். இப்போ இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் கலைஞர் மாதிரியே இருங்கிறாங்க திராவிட இயக்க ஆதரவாளர்கள், திமுக தொண்டர்கள் எல்லாம், கட்சி உறுப்பினர்கள் கிடையாது, நீங்களும் கலைஞர் மாதிரியே இருங்க, இதெல்லாம் ஏத்துக்குங்க, ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்டா. அவருக்கு அதிகபட்சம் என்ன செய்வார் தெரியுமா, மறுநாள் முரசொலியில இந்த பார்ப்பன ஊடகங்கள் இன்னும் எத்தனை வருடங்கள் என்ன இப்படி எல்லாம் செய்ய போகிறது புலம்புவார். அண்ணா சொல்லியிருக்காரு, அதாவது கலைஞர் ரொம்ப பத்திரிகை ஜெனரஸா இருக்காரு, அதாவது அண்ணாவே ஒரு பத்திரிகையாளர் தான், ஆனாலும் அவர் சொல்லுவாரு கலைஞர் ரொம்ப ஜெனரஸா இருக்காரு, அதுக்குரிய விலையை வந்து அவர் வாழ்நாள் முழுக்க கொடுக்கணும் சொன்னார். குச்சி குச்சியால் அணுக வேண்டும், கூறுவாளை கூறுவாளால் அணுக வேண்டும். ஆனால் அவர் அதை கடைசி வரைக்கும் அதெல்லாம் பண்ணலைன்னு வைங்க, ரூட்டை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு வந்து வரக்கூடிய சந்ததிகள் எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணுவாங்க அவங்கள. சரி, இது வந்து நடந்துட்டு இருக்கு, இவர்கள் ஒரு சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் சாய் லட்சுமிகாந்த், இவங்க இப்படி பரட்டு பண்ணிட்டு இருக்கானுங்களே, ஊடக பிராத்தலுங்கிற பேர் இத்தனை அட்டுளியம் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்களை எல்லாம் தொடர்ச்சியை அம்பலப்படுத்தணும், இன்னொரு ஊடகவியலாளரோட பேர் சொல்லி அவர் எப்படி ஓச்சு விட்டமோ அந்த மாதிரி இவங்களெல்லாம் ஓச்சு விடணும், இவங்களை நிம்மதியெல்லாம் வாழவே விடக்கூடாது. இவனுங்களெல்லாம் எதை எதை கொண்டு அடிக்கிறது? இப்ப நம்ம மேயர் கிட்ட கேக்குறப்ப எவ்வளவு சூப்பரா பதில் சொல்றாங்க அவங்க, மக்கள் வந்து மீட் பண்றாங்க, அதை நானும் ரீட்வீட் பண்ணிருந்தேன், கோட் பண்ணிருந்தேன். அதனுடைய நேரடியான பொருள் என்னன்னா, இப்படியெல்லாம் ஊடகவியல் செய்து கொண்டு அறம் பேசிக்கொண்டு, அதாவது சிம்பிளான லாஜிக் என்னன்னா, ஊடகவியல் இன்னைக்கு நல்ல பணம் குளிக்கக்கூடிய ஒரு தொழில். ஊடக ஒரு மீடியாவில் நீங்கள் வேலைக்கு செய்கிறீங்க, வேலைக்கு சேர்றீங்கன்னா 20,000-30,000 தான் சம்பளம் அதிகபட்சம் கிடைக்கும். ஆனால் அங்கு நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் புலங்கலாம்ங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. கார் என்ன, வீடு என்ன, ஈசிஆரில் பீச் ஹவுஸ் கேட்குறானுங்க. இந்த ரேஞ்சில் ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும்போது அது ஒரு பணம் குளிக்கிற தொழில். இதில் பிழைப்பதற்கு, இந்த குளத்தில் நீந்தி விளையாடுவதற்கு உனக்கு கூறு இருந்தால் சம்பாதிச்சுட்டு போ, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எத்தனையோ பேர் நாட்டில் சம்பாதிக்கிறாங்க, அதானி எல்லாம் இப்படி சம்பாதிக்கிறான், என்ன கோச்சுக்கிட்டா இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இங்க வந்து அரசியல்வாதிகள் தான் முதல் தூண், அரசாங்கம் முதல் தூண், அதோட அர்த்தம் என்ன? ஆமா, ஜனநாயகத்தின் முதல் தூண்கள் நாங்கள் தான் முதல் தூண்னு சொன்னா சிரிப்பாங்க மக்கள். ஏன்னா அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, நடக்கக்கூடியதெல்லாம் அப்படியா இருக்கு, நாட்டை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய லெவலுக்கு நீங்கள் தான் அவ்வளோ பெருமையா பேசுகிறீங்களான்னு கேட்பாங்க. நீதித்துறையும் கூட அதை கேட்டுக்க முடியாது. ஜனநாயகத்தின் எந்த தூணும் நான் தான் தூண்னு பெருமையாக பேசிக்கவே முடியாது. பேசிக்கொள்ளக்கூடிய ஒரே ஆசாமிகள் இவர்கள் மட்டும்தான். இந்திய ஜனநாயகத்தில் மக்கள் உட்பட எல்லாருமே கரப்டட். அது எந்த அளவுக்கு கரப்டடுங்கிறது எல்லை மீறி போகாமல் இருக்கிறது தான் ஜனநாயகத்தில் எலெக்ஷன் வந்து ஆட்சி மாறிட்டு இருக்கே தவிர, இங்கு எல்லா அமைப்புகளும் சட்டன் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் கரப்டடாக தான் இருக்கு. ஊடகங்கள் மட்டும்தான் ஜக்கி இருக்கான்ல, இங்கே எல்லாருமே மனிதர்களே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒழுக்கம் என்றால் என்ன தெரியுமா, இப்படி எல்லாம் ஜக்கி பேசும்போது கடுப்பு இருக்கு தெரியுமா.
எல்லாருமே இப்படித்தான் இருக்கும், தோல்ல தூக்கி போட்டுதான் நேரம். நீ சுருட்டி தலையில வச்சிருக்கக்கூடிய நீ உலகத்துக்கே புத்திமதி சொல்ற பாத்தியா? இந்த கோபம் தான் இந்த ஜெர்னலிஸ்டுகள் மேல வர்றது. ஜெர்னலிஸ்டுகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை தான் வந்து இவர்கள் விமர்சிக்கிறார். இல்ல அதுல என்னன்னா, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு நான் பேசினத எப்படி ட்ரிகர் பண்ணி விட்டாங்க? சனாதனவாதிகளை கொல்ல போறோம், ஜெனோசைடு. சங்கிகள் என்ன பண்ணாங்களோ அதைத்தான் முற்போக்கு பேசக்கூடிய அல்லது சங்கிகளை எதிர்த்து இருக்கக்கூடிய அரசியல் பேசுகிறோம், நாங்கள் எதிர்க்கு எதிராக நிற்கிறோம்னு சொல்லக்கூடிய இடதுசாரிகளும் முற்போக்குவாளர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நிம்மதியாக வாழக்கூடாதுங்கிறத நிம்மதியை கட் பண்ணிட்டு வாழவே விடக்கூடாதுன்னு பேசிட்டாரு. கொலை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் கண்டிக்கல. அப்போ சங்கிகளுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு? இவங்க கண்டிச்சு இவங்க கண்டிச்சோன்னா எல்லாரும் சிரிச்சு சிரிச்ச பிறகு அப்ப யாரு கண்டிச்சா இவங்க சிரிக்காம இருப்பாங்க? ஏன்னா இணையத்தில் இருக்கக்கூடிய உதிரிகள் அவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்கன்னா அது இதனால தவிர்க்க முடியாது. யாருகிட்ட போய் புகார் சொல்லி அவர்கள் ஊர்வாய எதை வச்சுதான் சொல்றாரு? திமுகங்கிற அமைப்பு தலைமை இருக்குதுன்னா தலைமைக்கு கீழே வந்து மாவட்ட அமைப்பு இருக்கும், மாவட்ட அமைப்புக்கு கீழே வந்து ஒன்றிய அமைப்புகள் நகர அமைப்புகள் இருக்கும், நகர அமைப்புக்குள்ள கிளை அமைப்பு இருக்கும். ஒரு ஒன்றியம்னா 110 கிளையிலேருந்து 200 கிளை வரைக்கும் இருக்கும். ஒரு அந்த ஒன்றிய செயலாளர்கிட்ட சொன்னோம்னா அந்த ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் கூப்பிட்டு கட்டுப்படுத்துவாரு. இப்படின்னு முடியும் சம்பந்தமே இல்லாமல் அவனே நான் வந்து ஒரு இந்த திராவிட அரசுகளுடைய இந்த அமைப்பு முறையில் படிச்சுட்டு போய் சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ அல்லது 10 நாளைக்கு ஒருக்கா திமுகவையே நீ கரெக்டாக இருந்துக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க கிட்ட போய் நீ வந்து நீ இல்லை நீ ஐடி விங் தான் நீ வந்து பேசின தப்பு தாங்கிற மாதிரிலாம் பேசுனா எப்படி செயல்படுக்கும் இது? அதுக்கு முடியாம போனோன்னு என்னன்னா கூட்டணி கட்சிகளை போய் அணுகி இவருடைய லாபிங் இது திறன் தான் இதுல சிறப்பா இருக்கு. லாபிங் திறன்னால தானே மக்கள் நல கூட்டணி உருவாக்கி கொடுத்தாங்க. அது வந்து அவங்களுக்கும் தெரியும்ல, அப்ப யார் லாபி பண்ணி இந்த மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்கி கொடுத்தது, யார் மூலமா லாபிங் எல்லாம் பண்ணி கொடுத்ததுன்னு தெரியும்ல அவங்களுக்கும். எல்லார்ட்டையும் போய் இதற்கு கண்டனங்கள் வாங்குகிறோம், கொலை மிரட்டல்னு ரெஜிஸ்டர் பண்ண பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனால் சம்பவம் நடந்த இடத்துல, இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வெளியில் இருக்கவங்க கிட்ட எல்லார்ட்டையும் இவர்களால் கொலை மிரட்டலும் பதிவு செய்ய முடியுது. எந்த காலத்தில் இந்த நடந்துச்சோ அந்த சமூக ஊடகங்களில் இவங்க கொலை மிரட்டல்னு சொல்லுவதெல்லாம் நகைப்பாக தான் முடிஞ்சு போகுது. இது கொலை மிரட்டலா? இப்படி எல்லாம் பண்ணிட்டு அறமே இல்லாத வேலையை செய்து கொண்டு தலையை உயர்த்தி ஜேர்னலிஸ்ட்னு சுத்த இவனுங்களை வந்து நிம்மதியாக வாழ விடக்கூடாது, இதுதான் அதனுடைய. இது மிரட்டல் துணியில் இருக்கிறதா? அதை வச்சு நீ பேசியிருக்கலாம். என்னை நிம்மதியாக இருக்கக்கூடாது. முதலாளித்துவத்தை ஒழிப்போம் அப்படின்னு இடதுசாரிகள் பேசும் பொழுது உண்மையாலுமே முதலாளிகளை தேடி தேடி கொலை செய்த இயக்கங்கள்லாம் இருக்கு. கம்யூனிஸ்டுகள் எதுவும் இருந்தாங்க, அதனால வந்து அப்படி எடுத்துக்கிறதா? அதே கம்யூனிஸ்டுகள் நீங்க இருக்காங்க. இல்லை இல்லை, நீ உண்மையை சொல்லியிருக்கலாம். இது இது ஒரு மிரட்டல் துணியில் இருக்கு, அச்சுறுத்தலா இருக்கு. அந்த மாதிரி பேசியிருந்தா கூட அதுல எப்ப இவர்கள்ட்ட பேசுவதற்கு பாயிண்ட் இல்லையோ, இல்லாதும் புல்லாதும் இட்டு கட்டி அப்பதான் கதை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும். நிம்மதியா வாழ விடக்கூடாதுக்கும் வாழ விடக்கூடாதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறது ஒரு பொருள். சரி, இது வந்து அவர்களுக்கு ரெண்டு பேரு ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி பேசியது, அதை அவங்க பாத்துக்கிட்டோம். இவர்கள் சொன்ன வாதம் என்ன? நாங்கள் ஊடக பிராத்தல் எல்லாம் செய்யவே இல்லை அப்படிங்கிறது. ஊடக பிராத்தல் செய்யவே இல்லைன்னு ஊடக பிராத்தல் செய்யவே இல்லைன்னு மறுநாளே அதை நிரூபிக்கும் விதமா ஒன்றை பண்றாங்க. புயல் வெள்ளம் வந்த அந்த 5ஆம் தேதி அந்த வாக்குல சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரத்தில் ஒரு இளைஞர் அவருடைய மனைவிக்கு பிரசவ வலி வருகிறது. இதெல்லாம் பின்னாடி வர கதை. இவர் இறந்து பிறந்த ஒரு குழந்தையை அட்டைப்புட்டியில் வைத்து கொடுக்கிறார்கள். ஒரு போட்டோ இன்டர்நெட்ல நியூஸ் மினிட் மூலமாக பரப்பப்படுகிறது. அதுக்கப்புறம் எல்லா ஊடகங்களிலிருந்து தந்தை கையில் அட்டைப்பட்டியில் போட்டு கொடுக்கப்பட்ட குழந்தை நேற்றிலிருந்து ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர்கள், அடுத்து மதன் கௌரி இட்டீஷ் பிரசாந்த் வரைக்கும் எல்லார்ட்டையும் அது போட்டு ஒரு உருக்கமாக ஒரு 4 வரியோடு பரப்பப்படுகிறது. பார்ப்பதற்கு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட, பிரசவத்துக்காக கொண்டு செல்லப்பட்ட குழந்தை இறந்து அது ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு தந்தையின் கையில் கொடுக்கப்பட்டதாக ஒரு தோற்றம். இந்த விஷயத்தில் அரசாங்கத்தை நேரடியாக குற்றஞ்சாட்டி ஷேம் இதுக்கு வெக்கம் கொள்ள வேண்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு கற்பிதத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பின்னாடி போய் பார்த்தா, இதெல்லாம் அதாவது குழந்தையை அவர் கையில் ஒப்படைப்பதற்கு முன்பே நியூஸ் மினிட் சார்பாக ஷபீர் அகமது அந்த தந்தை வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கார், ஒரு பேட்டி எடுத்திருக்கிறார். அந்த பேட்டி முழுமையாக 12 நிமிடம் இருக்கிறது. அதில் அவர் சொல்லக்கூடிய வெர்ஷன், புயல் வெள்ளம் வந்து கொண்டிருந்த சமயத்தில் பிரசவ வலி வந்திருக்கிறது, வீட்டிலேயே பிரசவம் ஆகிவிட்டது, 108 கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கார். அந்த சமயத்தில் சென்னையில் டவர் சிக்னல்லாம் குழந்தை அழல, குழந்தை பிறக்கும் போதே இறந்த குழந்தை, பிறந்த குழந்தை, அது ரொம்ப முக்கியமான அதில் ஒரு செய்தி.
குழந்தை அழல பிறந்திருக்கு, பிறந்த குழந்தையின் தலையில் காயம் இருக்கிறது. தொப்புள் கொடியோட இருக்கக்கூடிய கொடி சுத்தி இருக்க குழந்தைய என்ன செய்வதுன்னு தெரியாம ஒரு மீன்பாடி வண்டியில் வைத்து அருகில் இருக்கக்கூடிய முத்து கிளினிக்ங்கிற ஒரு பிரைவேட் கிளினிக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அன்னை இருந்த மழை வெள்ளத்துல ஜி3 க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. எதிரில் இருக்கக்கூடிய பிரைவேட் கிளினிக்கு போயிருக்காங்க. அவங்க குழந்தை இறந்த குழந்தையோட வர்றாங்கன்னு ஒன்னா பயந்துருப்பாங்க, எந்த பிரைவேட் கிளினிக்லையும் இதை எடுத்துக்க மாட்டாங்க. அப்போது காவல்துறையைச் சேர்ந்த பெண் காவலர் ஒருவர், இல்லை பாவம் இதை வந்து கிளீன் பண்ணி கொடுங்க, முதல்ல கிளீன் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் அவர்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகட்டும் அப்படின்றாங்க. கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க குழந்தையும் தாயையும். அதுக்கப்புறம் ஒரு வண்டி பிடிச்சி கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறார்கள். தாயை வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுறாங்க. குழந்தை மார்ச் வரைக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. சிம்பிளான லாஜிக், இறந்த ஒரு குழந்தையோடு தாயோடு ஒரு தகப்பன் கூட்டிகிட்டு வராரு, அந்த குழந்தையின் தலையில் காயம் இருக்கிறது. அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் இதை கொடுக்க முடியாது. பிறந்த குழந்தை ஏன் இறந்திருக்குன்னு தெரியும். காஸ் ஆஃப் டெத் இல்லாமல் எப்படி, சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படி உள்ள எடுத்துக்கிறோம். ஸோ போலீஸ்கிட்ட இது சந்தேகத்துக்குரிய மரணம் ஒன்றும் இல்லை, பிறக்கும் போது இறந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ஓசி தேவை. அது இருந்தால்தான் இந்த மருத்துவமனையிலிருந்து பெற்றோர் கையில் அந்த குழந்தையுடைய சடலத்தை ஒப்படைக்க முடியும். இவர் மருத்துவமனையில் மார்ச் வரியில் குழந்தையும் மருத்துவமனையில் மனைவியும் விட்டுட்டு வீட்டுக்கு போய்ட்றார். இவருக்கு ஆல்ரெடி 2 குழந்தைகள் இருக்கின்றன. அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டிய இந்த வெள்ளை மழை வெள்ள காலத்தில் பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குன்ட்டு அவர் போயிடுறார். அடுத்த நாள் குழந்தையை வாங்கிக்குங்க, வாங்கிக்கிறனா என்னங்க வேணும் அப்படின்னா ஆதார் கார்டும் போலீஸ்கிட்ட இருந்து அந்த என்ஓசியும் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்குறாரு. நான் இந்த மாதிரி என் மாமியார் வேலைக்கு போகிறாங்க, என்னுடைய குழந்தை இன்னொன்று குழந்தையை பார்க்க வேண்டியிருக்கு, கை குழந்தைய, அதனால் என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை நீங்களே வச்சுக்கோங்க, அவர் தான் சொல்றாரு. இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவர் கூப்பிட்டுருக்காங்க. எப்போ அந்த சர்டிஃபிகேட் தரேன்னு சொன்னப்போ வந்து வாங்கிக்கப்படணும், என்னால் வர முடியல, இந்த மாதிரி இதாக பிஸியாக இருக்கேன், என்னால் இப்போ வந்து அதை வாங்க முடியாதுன்னு சொல்லும்போது, நீ வரலைன்னா கூட பரவாயில்ல, யாரோ ஒரு ஆள் அனுப்பிவிடு, நான் லெட்டர் கொடுத்துட்றேங்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த லெட்டரை வாங்கியிருக்கார். வாங்கிட்டு இவர் போகும்போது அதுக்கப்புறம் தான் மார்ச் வரியிலேருந்து கூப்பிட்றாங்க. மார்ச் வரியில் சொல்லக்கூடிய இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் இப்போ அந்த குழந்தையை வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இந்த குழந்தையின் பிணத்தை வாங்கி நான் என்ன செய்வது அப்படின்னு மார்ச் வரி ஊழியரிடம் குழந்தையை பெற்ற தகப்பன் கேட்கிறார். என்ன பண்ணுவேன்லாம் சொல்ல முடியாதுப்பா, நீ இந்த ஆதார் கார்டையும் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு வந்து சடலத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து மருத்துவமனையில் பக்கத்தில் இருந்த வேறொருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்கள் 2500 ரூபா கொடுத்தா புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், எந்த இடத்திலும் ஒரு சடலத்தை புதைக்கிறதுக்கு மிக குறைந்தபட்சம் இந்த பணம் ஆகத்தான் செய்யும். அதை யாரோ ஒரு நபர் சொல்லியிருக்கார், அதை வந்து இவரும் ஒத்துக்கிறார். பிணவரை ஊழியர் சொல்லலை, பிணவரை ஊழியர் சொல்லலைன்னு குழந்தையை பெற்ற தகப்பன் சொல்லுறார். அது சபீருடைய இன்டர்வியூல இல்லை, சபீர் இன்டர்வியூல தனக்கு எது எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் போட்டு போட்டு வாங்குறார். 2500 ரூபா கேட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த சமயத்தில் உங்ககிட்ட கேட்டாங்களா, மேலே சொல்லுங்க பாடியை தருவேன். யாரு, ரோட்ல இருந்த யாரோ, மருத்துவமனை வளாகத்துல ரோட்ல இருந்த யாரோ ஒரு நபர் 2500 ரூபா கொடுத்தாதான் பாடியை தருவாங்கன்னு சொன்னதான் அவர் சொல்லல. அரசு மருத்துவமனையில் உங்ககிட்ட அதுக்கும் பணம் கேட்டாங்களா, அதுக்கும் கேட்டு அவர் பேசுகிற வாக்குல ஆமாங்கிறாரு, அதை அப்படியே கொண்டு போயிடுறார். எவ்வளவு கொடுமை பாருங்க அப்படின்னு கொண்டு வந்து இந்த வீடியோவை வெளியிடுறேன். அவங்க அங்கே அந்த இருக்கிற ஸ்டேஷனில் போய் பேசினேன், ஹாஸ்பிட்டல் ஸ்டேஷனில் போய் கேட்டால் கூட அவங்க என்னங்க, உங்கள் ஸ்டேஷன்லேருந்து லெட்டர் வாங்கிவாங்க, இவங்க லெட்டர் கொடுத்து ரெடி ஆகுறாங்க. அவங்க வந்து என்னன்றாங்க, அந்த குழந்தை நான் நீங்கள் லெட்டர் கொடுத்தாலும் உங்கள் குழந்தை எத்துன்னு போயிடுங்கண்ணா. நான் எத்துன்னு போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்களே இது பண்ணுறீங்கன்னா அவங்க என்னன்றாங்க, ஒரு 2500 ரூபாய் கட்டிடுங்க காசு. அதுக்கும் காசு கேட்குறாங்க. ஆமாம், யார், எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்களா? அதுக்கும் 2500 ரூபாய் கட்டி தான் நீங்கள் இது பண்ணணும், இல்லை உங்களால் கட்ட முடியலன்னா குழந்தை எத்துன்னு போயிட்டு நீங்கள் காசு கொடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க. இந்த முதல் வீடியோவிலேயே பல பிரச்சனைகள் இருக்குது. நான் வந்து இங்கே பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு பேச வேண்டிய தளத்தில் உட்கார்ந்து அவருடைய பொறுப்பு குறித்தெல்லாம் விமர்சிக்க விரும்பலை உண்மையில். இப்போ சாதாரணமாக குழந்தையை நான் மட்டும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறது, நீங்களே ஏதாவது பண்ணிடுங்கன்னு ஒரு மார்ச் வரி ஊழியர்கிட்ட நான் சொன்னாங்கன்னா, மார்ச் வரி ஊழியர் இடத்துல நம்ம இருந்தால் சாமா மட்டும்தான் உன்னோடதா அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்கும். பெக்க மட்டும்தான் தெரியுமா, வேற எதுக்குமே நீ தயாராக இருக்க மாட்டியா, வந்து ஒரு சர்டிஃபிகேட்டையும் ஆதாரையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போக மாட்டேயான்னு தான் கேட்பாங்க. அவர் அப்படியெல்லாம் கேட்கல, அதனால தான் அந்த மனுஷனுக்கு இப்போ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு பிறகு அவர் குழந்தையை அதுக்கான ஒரு பெட்டியில் கொடுத்துருக்கிறார்கள். பெட்டியோடு வாங்கி கொண்டு வரும்போது சபீர் அகமது அதை படம் பிடிக்கிறார். ஏன்னா சபீர் அகமது முந்தின நாளிலிருந்தே ஃபாலோ பண்ணுறது, இதை இந்த மேட்டரை ஃபாலோ பண்ணிக்கிறார். தந்தியில் வந்தது பிணவரையில் வந்து ஒரு பாடி இருக்குன்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து இதை ஒரு செய்தியாக நியூஸை ஆக்கலாங்கிற ஒரு முடிவோடையே இதை வந்து ஃபாலோ பண்ணால் என்ன ஆகுங்கிற பிளான் வந்து நடந்துருச்சு.
சபீரிடம் கொடுத்த இன்டர்வியூலையும் சரி, இன்றைக்கு சன் நியூஸில் எடுத்திருக்க பைட்லேயும் சரி, தெளிவாக ஒரு விஷயத்தையே அந்த குழந்தையை பெற்ற தகப்பன்னு சொல்கிறார். எனக்கு யார் மேலேயும் குற்றம் சொல்கிறதுக்கெல்லாம் தப்பு சொல்கிறதுக்கு இல்லைங்க, அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு ஃபோன் லைன் கிடைக்கல, ஆனால் இத்தனைக்கும் அப்புறமும் போலீஸ்காரங்க தான் வந்து நம்ம போலீஸ்காரர்களை பெருக அவர்கள் மீது மதிப்பு மரியாதையே நமக்கு இருக்கிறது இல்லை. ஆனாலும் கூட இந்த வெர்ஷனை பார்க்கும்போது எல்லா விதத்திலும் இவருக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லா வெவ்வேறு போலீஸ்காரர்கள் அதாவது குழந்தை இறந்த குழந்தையோட கையில் இருக்கான், இவனை ரொம்ப இது பண்ணாதீங்க, உடனடியாக எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு குழந்தையை கையில் கொடுத்து விடுங்கிறதுக்கு எல்லாரும் உதவி இருக்கிறார். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலை நிர்பந்தப்படுத்தி சுத்தம் செய்து தர சொல்லியிருக்கிறார்கள். அங்கிருந்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. அங்கேயும் ப்ரொசீஜர் முடிக்கிறதுக்கான என்ஓசியை இவர்களே கூப்பிட்டு கொடுத்து விட்டுருக்கிறார்கள். ஜேசி வரைக்கும் பேசியிருக்காரு இவர்கிட்ட. இத்தனையும் அவரே தான் சொல்றார், எனக்கு யார் மீதும் எந்த புகாரும் இல்லை, எல்லாரும் ஹெல்ப் தான் பண்ணாங்க. இல்லைங்க இல்லைங்க, அதெல்லாம் சும்மா போய் நியூஸுங்க, அதெல்லாம் யாரும் கேட்கல. இது வந்து வெளியே வந்து யாரோ ஒருத்தர் அதான் ஒரு பாடி வாங்க வந்திருக்கிறாங்க போல இருக்குது, அவங்க குடி போதில் சொல்லிக்கிறாங்க. அதை நான் என்ன நினச்சேன், இது வேலை செய்கிறவங்க போல இது நினச்சி தான் நான் சொன்னேன். பட் மற்றபடி உள்ளே இருக்கிறவங்களாம் யாரும் கேட்கலாம் சும்மா போய் மாதிரி 2500 கொடுத்தா இது பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஆ இல்லையே, இன்ஸ்பெக்டரு, டிப்டி கமிஷனர் எல்லாரும். ஆமாம் 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 போட்டு கொடுத்தாங்க. நான் அப்படியே எடுத்துன்னு போய் மாச்சுவில் கொடுத்தேன். மாச்சு கொடுத்தா கால ஆதார் கார்டு எடுத்துன்னு வந்தாங்க. ஆதார் கார்டு கொடுத்தேன், வாங்க மாட்டேன் போலீஸ்க்குன்னு அதை அவர் ஃபார்மல் பண்ணாங்க. நேற்று கொடுக்கும் போது கூட நான் எப்படி கொடுத்தேனோ அதே மாதிரி திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்படியே டப்பால் வச்சு கொடுத்துட்டாங்க. துணி இனி சுற்றி தரல. ஆனால் வந்து அவங்க மேலே தப்பு சொல்லுவாங்க, அவங்க டென்ஷனில் அவங்க பிடிச்ச குறைச்சலாக இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாக இது பண்ண டார்ச்சர் பண்ணனால அவங்க மருந்து சீசியமாக அந்த குழந்தை இது பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வேறு அவங்க மேலே தப்பு, இந்த பெட்டியில் வைத்து கொடுத்தது மட்டும் கூட அவருக்கு எந்த இதுவும் கிடையாது. அதுக்கு பின்னாடி வரும், அது நார்மலா அது இல்லையாங்கிறது ரெண்டாவது. இதுதான் அவருடைய வெர்ஷன். உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு இயற்கை பேரிடர் காலத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு கர்ப்பிணிக்கு குழந்தை பிறக்குது, குழந்தை இறந்துடுது. இறந்துச்சா உயிரோடு இருக்கான்னு தெரியாமல் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் இறந்துருச்சுன்னு தெரியுது. தெரிஞ்சோடனே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அரசு மருத்துவமனை பிணவரில் வைக்கிறாங்க. அரசு மருத்துவமனை பிணவரில் வச்சுட்டு இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் குழந்தைகளை பார்க்க வேண்டியது இருக்குது. காவல்துறை அழைக்குது, போகிறாரு. போனதுக்கப்புறம் இப்போ இந்த நீ இந்த உன்னுடைய குழந்தை தான், நீ தான் வந்து அடக்கம் செய்ய கையில் கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு அவர் போய் அடக்கம் செய்ய போகிறாரு. இந்த காட்சியில் வரைக்கும் வந்து இதில் பாதியில் நுழையிற ஊடக பிராத்தலிஸ்டுகளுக்கு இதில் ஒரு ஸ்டோரி இருக்கிறது. இதில் சிலதை மறைச்சு சிலதை சேர்த்தம்னா ஹியூமன் ஸ்டோரி, ஒரு நல்ல ஹியூமன் ஸ்டோரி கிடைக்கும். இந்த ஆப்பிரிக்க குழந்தை ஒன்று வல்ச்சருக்கு பக்கத்தில் நிற்குமே, அது மாதிரியான ஒரு மூடில் இவங்கள் அணுகியிருக்காங்க. இவங்க தொடர்ச்சியாக அதை வாட்ச் பண்ணி அதை ஸ்டோரி ஆக்கியும் கொடுத்துட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த கதையில் பெண்ணை பெற்ற அந்த இறந்த குழந்தையை பெற்ற தகப்பனுக்கு யார் மீதுமே புகார் இல்லை. இவர்களாக உருவாக்கிய ஒன்று அட்டைப்பெட்டியில் வைத்து கொடுத்தார்கள். இதுதான் முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது தான் ஒரு ஒரு இறந்த உடலை வந்து அட்டைப்பெட்டியில் வச்சு கொடுக்க போச்சு. விசாரித்து பார்த்தால் மருத்துவத்துறையில் இருப்பவர்களும் இது மாதிரியான குழந்தைகளை பரியல் செய்யக்கூடிய ஃபியூனரலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகளில் இருப்பவர்களும் சொல்லக்கூடியது, இது காலங்காலமாக இப்படித்தான் நடக்கிறது. ஒரு பிறந்த குழந்தை வருதுன்னா அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னா அதை வாங்குறதுக்கு முன்னாடி 600 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் 1,00,000 கொடுத்து நீங்கள் பிரசவம் பார்த்தீங்கனாலும் அந்த கேரியர்னு சொல்ல குழந்தையை உள்ளே வைக்கிற தலகாணி மாதிரியான கேரியரை நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். இதோட தயாராக இருப்பாங்க, குழந்தையை கொடுத்தா உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இறந்த குழந்தைங்க போது இதற்கு தயாராக ஒரு துணியை நாம் வைத்திருக்க வேண்டியது பேசிக்கான இது. இதை அட்டைப்பெட்டியில் வச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான லாஜிக் இவ்வளவு நுட்பமாக நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். ஒரு பச்சிளம் குழந்தையை எப்படி மார்ச்சுவரியிலேருந்து கொடுப்பாங்கங்கிற யோசனையே நமக்கெல்லாம் போகாது. ஆனால் அதற்கூட அதனை இந்த துறையிலேயே புலங்கக்கூடியவர்கள் சொல்கிறது என்னென்னா, இறந்த குழந்தை ஒன்றோடு அவர்கள் வந்து பஸ்ஸுலேயோ ஆட்டோலேயோ இதுலயோ போறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சுற்றப்பட்ட துணியோட வந்து ஒரு எந்த ஆட்டோக்காரன் ஏத்த மாட்டான். இந்த காரணத்துக்காக அட்டைப்பொட்டியும் அவங்க ரெடியாலாம் வச்சிருக்க மாட்டாங்க எந்த ஹாஸ்பிட்டலும். அட்டைப்பொட்டி ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லி அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்ல இதுக்காகவே அட்டைப்பொட்டியை வைத்திருப்பார்கள். அதை வாங்கிட்டு வந்து அதுல வச்சு என்ன உள்ள இருக்குன்னு தெரியாமலே எடுத்துட்டு போறது வழக்கம்னு விவரம் அறிந்தவர்கள் சொல்றாங்க. தமிழ் கிட்டத்தட்ட நம்மளுடைய எடிருந்த வரலாறு எல்லாம் குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும்னு தான் நம்மளுடைய இதே இருக்குது. குழந்தை இறந்து பிறந்தாலும் அல்லது ஒரு குழந்தையை இறந்து விட்டாலும் கூட வந்து வாலில் கீறி புதைக்கக்கூடிய அளவில் வந்து அந்த உடலுக்கு ஊந்தடி, அதாவது பிறக்க ஸ்டில் பர்த் இப்போ நடந்திருக்கு இல்லையா, பிறந்தே செத்தே பிறந்தால் கூட வந்து கீறி புதைக்கிறது தான் வழக்கமாக தான் வச்சக்கூடிய ஒரு மரபு, நம்மளுடைய மரபு. அப்படியான ஒரு நாட்டில் வந்து
ஒரு அட்டைப்பட்டியில போட்டு ஒரு உடலை கொடுப்பாங்களா, எந்த சொல்றதை நான் நம்ப முடியுமா? இப்படி ஒரு கதையை சொல்லி இது இந்த அட்டைப்பெட்டியில் போட்டு கொடுத்தது, அதற்குள் துணி சுத்தாமல் கொடுத்து விட்டார்கள்ங்கிறத ஒரு ஒரு புகாராக வைத்து அதை நேரடியாக அரசுக்கும் அமைச்சருக்கும் டேக் பண்ணி நீங்கள் வெட்கம் கொள்ள வேண்டும் என்பது மூலமாக இவர்கள் காட்ட விரும்பக்கூடிய இமேஜ் என்ன? தமிழ்நாடு சுகாதாரத்துறை உத்தரப்பிரதேச சுகாதாரத்துறை மாதிரி இயங்குகிறது, கருணையே அற்றது, பச்சை குழந்தைக்கு கூட கருணையற்றது இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதான் இவர்கள் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி. இதில் முதல் பாதி அட்டைப்பெட்டியில் வைத்து கொடுப்பதுங்கிறது ரொம்ப நார்மல், அது அப்படித்தான் நடக்கிறது, அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறதுங்கிறத சொன்ன உடனே காசு கேட்டாங்க அப்படிங்கிறத கேட்டானுங்க. இப்போ இவருடைய இன்டர்வியூக்கள்லேயே வெளிப்படையாக தெரிகிறது காசு யாருமே கேட்கல. சுகாதாரத்துறையில் அரசு துறைகளில் காசே வாங்கலையாங்கிறது இல்லை கேள்வி. பச்சிளம் குழந்தை இறந்த கேஸில் அவரிடம் காசு கேட்டது யாருமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இத்தனை ஃப்ளட்லையும் இதையும் பார்த்துட்டு இவருடைய நிலைமையும் பார்த்துட்டு பல பேர் மெனக்கெட்டு உதவி இருக்கிறார்கள். இது அவருக்கும் புரிகிறது, யார் மேலும் எனக்கு எந்த இதுவும் இல்லை, எல்லோரும் ஹெல்ப் தான் பண்ணாங்கன்னு அவர் சொல்கிறார். ஆனால் இதை வச்சு மீடியாக்காரர்கள் இவர்கள் உருவாக்கக்கூடிய ஸ்டோரி இத்தனையும் நடந்த பிறகும் கூட இப்போ வரைக்கும் அவர்களால் தாங்கள் செய்த தப்பு என்னன்னு உணர முடியல. ஈகோ வந்து அதை தடுக்குது. இத்தனையும் வெளியே சொல்லிட்டீங்கல்ல, இது செஞ்சதில் அரசாங்கத்துக்கு நேரடியாக ஏதாவது தொடர்பு இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒரு பிணவரை ஊழியர் பெட்டியில் வைத்து கொடுத்துருக்கிறார், அது அவருடைய நார்மல், எல்லா குழந்தைகளும் ஸ்டில்பான் பேபிகளை இப்படி தான் அவர் வைத்து கொடுக்குறார். இதற்கு நிறைய பேர் அது ஆமான்னு ஆமோதிக்கிறாங்க. இத்தனைக்கும் பிறகும் இது நார்மல் தாங்கிறத அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். நடந்தது ஒரு குற்றம், மிகப்பெரிய பாவம், இதற்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும்னு நிற்கிறார். அதாவது ஒரு இயல்பான விஷயத்தை குற்றமாக மாற்றி அதுக்கு ஒருத்தனுக்கு பலி கொடுத்துட்டாங்க. ஆமாம், அரசு அந்த அந்த நிலைமை கொண்டு போய் தள்ளுறது ஒரு நிர்பந்தம். அதாவது ஒரு இறந்த குழந்தையோடு ஒரு தகப்பன் நிற்கிற அந்த இமேஜ் இருக்குல்ல, அது எல்லா இடத்திலும் ஒரு கழிவிறக்கத்தை வர வைக்கக்கூடிய ஒன்று. இது தரக்கூடிய நெருக்கடி அரசாங்கம் அந்த நபரை, இதற்கு பொறுப்பான பிணவரை உதவியாளரை சஸ்பெண்ட் பண்ணுது, ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணலன்னு. எனக்கு இப்போவும் தெரியல ப்ரொசீடிங்ஸுங்கிறது என்ன, இதுக்கான ஆப்ரேட்டிங் ப்ரொசீடிங்ஸுங்கிறது என்ன, எதில் வைத்து கொடுப்பீர்கள், இது வரைக்கும் எதில் வைத்து கொடுத்து கொண்டிருந்தீர்கள், இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாது நாம் என்ன தப்பு பண்ணோம். காசு கேனா பிணவரையில் பணியாற்றுவதுங்கிறதே எவ்வளவு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய, மன வலிமை கோரக்கூடிய ஒரு வேலை. நம்மளாலாம் உள்ளே போகவே முடியாது, முழு நேரமும் சரக்கோட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லையா, அவ்வளவு கொடுமையான நிலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளை அவர் ரெகுலராக செய்யக்கூடிய, வளமையாக செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு நீ ஒரு குற்றம் செய்திருக்கிற, அதுவும் பச்சை குழந்தைக்கு நீ வந்து அவமானம் இழைத்து, பச்சிளம் குழந்தையுடைய சடலத்தை நீ அசிங்கப்படுத்தி விட்ட, இதுதானே அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றம். இதை அவர் சுமக்கணும்ல. இவர்களுடைய ஈகோ மசாஜுக்காக எங்கோ இருக்கக்கூடிய ஒரு பிணவரை உதவியாளர் சுமக்கிறார், அவர் மீது சிலுவையை ஏற்றியாச்சு, அவர் சஸ்பெண்டட். நீ அவர் போய் என்ன விளக்கம் கொடுப்பாரு, ஐயா ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னா என்னையா, அவருடைய சம்பளம் என்னவா இருக்கும், தினமும் செய்யற வேலையை தான் செஞ்சேன், இன்னைக்கு மட்டும் ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கேட்பார். ஆனால் இப்போது வரைக்கும் இத்தனை விளக்கங்கள் கொடுத்துருக்கோம்ல, அட்டைப்பெட்டி நார்மல் விஷயம், இதில் பணம் கேட்கப்படவில்லை, அரசு சார்பாக காவல்துறை மருத்துவமனை அத்தனை பேரும் அவருக்கு உதவிதான் செய்திருக்கிறார்கள், அவர் பொறுப்பற்ற தன்மாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட அவருக்கு உதவிதான் செய்திருக்கிறார்கள், இத்தனையும் நடந்த பிறகும் இந்த அட்டைப்பெட்டி விவகாரத்தை வைத்து அவர் கவனக்குறைவாக செயல்பட்டார், ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை அவர் ஃபாலோ செய்யவில்லைன்னு அவரை போட்டு ட்ரில் பண்ணுறீங்கல்ல, யாருமே அவர்களுக்கு உரைப்பதே கிடையாது. அவர்களுக்கு ஒரு தேவை, ஒரு அரவான் களப்புலி கொடுக்கப்பட்டு விட்டார், அவர் போய்விட்டார், அவருக்கு எந்த குரலும் கிடையாது. ஊடகங்களுடைய வேலை குரலற்றவர்களின் குரலாக இருக்கணும். 8 மாதம் வயிற்றுல இருந்த ஒரு ஒரு குழந்தை பிறந்துருக்குது, எனக்கு நான் என்ன பண்ணுறது இல்லை, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு இவர்கள் குரலாக மாறிட்டாங்க. நான் ரெகுலராக செய்யக்கூடிய வேலையை தான்டா செஞ்சேன், யார்கிட்டையும் காசு பணம்லாம் எதுவுமே கேட்கல, குழந்தையே அவங்க அதாவது அந்த அட்டைப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹாஸ்பிட்டலில் வச்சு கொடுத்துருக்காங்க, இவர் எதையுமே வாங்கிட்டு போகலைங்கிறதான் இதனுடைய பொருள். குழந்தைய இவர் வந்து எந்த முத்து ஹாஸ்பிட்டல்ங்கிற கிளினிக்கில் வாங்கியிருக்காங்கல்ல, கிளீன் பண்ணி கொடுத்தாங்கல்ல. பொதுவாக வந்து வழக்கமாக வந்து ஒரு ஒரு இறப்பு நடந்துடுது, நம்ம வந்து அரசு மருத்துவ பிணவரையில் உடம்பு இருக்குன்னா வேட்டி வேணும்னா வாங்கி கொடுக்க கேட்பாங்க. அதாவது ஆட்களுடைய வசதியை பொறுத்து, இல்லாதவன் பொல்லாதவன் அப்படின்னா அரசு மருத்துவமனையிலேயே காடா துணி இருக்கும், கட்டி கொடுத்துருவாங்க.
ஃபஸ்ட்டு அரசு கொடுக்கக்கூடிய கடா துணி தான் கட்டி கொடுப்பாங்க. அதற்கு பிறகுதான் நம்ம வாங்கி கொடுக்குற வேட்டியெல்லாம் சுற்றி கொடுப்பாங்க. வசதியானவங்களாக இருந்தால் ஏழைப்பாளையாக இருந்தால் அவனே அந்த கடா துணியில் கட்டி கொடுத்துருவான். இதை பற்றி எந்த ரெக்ரெட்ஸும் அந்த பெற்ற தகப்பனுக்கு கிடையாது. இவர்களாக உருவாக்கிய ஒரு கதைக்கு இவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இவங்க கடைசியை எதை வச்சு சாந்தி அடைஞ்சுக்கிறாங்க தெரியுமா? இத்தனை குற்றங்கள் டே நீங்கள் விசாரிக்காமல் இப்படி ஒரு அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் டீனுடைய குறிப்பானை மெமோ ஆர்டர் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? சும்மா பண்ணுவாரா? சும்மா பண்ணுவாரா? இவங்களே ப்ரெஷர் கொடுத்து இவர்களே தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு ஒரு செய்தியாக்கி பலிகடாவாக ஒருத்தனை ஆக்கிட்டு ஒருத்தனை சஸ்பெண்ட் பண்ணுற ஆர்டரில் பின்ன நீ கரெக்டாக தான் பண்ணுன, சபீர் அகமது இப்படி ரொம்ப ப்ரெஷர் போடுறாரு அதனால் இன்னும் ஒரு 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணுறேன் மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு போட்டு இப்படிக்கின்னு ஒரு சீல் குத்தியாக கொடுப்பாங்க. இதை வைத்து இவர்கள் வந்து நாங்கள் சரியாக கரெக்டான விஷயத்துக்காக தான் பேசியிருக்கிறோம், இவங்கெல்லாம் நல்லா தான் தூங்கிடுவாங்க, எனக்கு கர்மா மேலெல்லாம் எந்த நம்பிக்கையோ எதுவோ கிடையாது, ஆனால் அப்படி ஒன்று இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ இப்போ ஒருத்தன் அழுதுட்டு இருப்பான்ல, அவனுடைய கண் இருக்குது சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் வரும். எனக்கு இதையெல்லாம் நகர்த்தி வச்சு பார்த்தா இது ஏன் இவ்வளவு மைட்டி எனிமிம்பாங்கல்ல, இவ்வளவு பெரிய எதிரிகளோடு ஏன் மோத வேண்டும்? அது கூட ஒருத்தர் சொன்ன தொடர்ச்சியாக நானின் ரோஸ் சேனலில் ஊடக பிராத்தலை அம்பலப்படுத்துவதையே பிரதான இடுகோளாக வைத்தவர்கள் ஏன் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான அது பாராட்டாதான் சொல்லியிருந்தார். இவங்க தான் ஆரம்பத்துலேருந்தே இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. என்னன்னா இதனுடைய முதல் விக்டிமே நாம தான். இப்போ யோசிச்சு பார்த்தா 20வது வயதுகளின் தொடக்கத்தில் இந்த ஊடக பிரார்த்தலுக்கு பலியாகி தான் வந்து நாமளே தெரிஞ்சிட்டு இருந்தோம். அதாவது அரசியல் பார்வையே இந்த மாதிரி இவங்களுடைய லென்ஸ்ல இருந்து பார்த்தது பார்த்தோம். பொய்க்கேஸ் வாங்கி அனாமத்தா உள்ள போனவன் தனக்கு தானே வக்கீலா மாறிடுவான், எரிச்சல் அவனுக்கு தாங்காது. இப்படி ஏமாந்துட்டமே, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நம்ம ஏமாந்துருக்க மாட்டோமேங்கிறத அவனுக்கு கிட்டத்தட்ட அரை வக்கீலா மாத்திரும். அது மாதிரியான ஒரு இடத்துல தான் 2009, 10, 19 வயது, 20 வயதுலலாம் இருக்கும்போது அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் சொன்ன செய்திகள் அவர்களுடைய அறச்சீற்றங்கள் அவர்களுக்கு அறச்சீற்றத்தை போதித்த இயக்கங்கள் இதையெல்லாம் நம்பிட்டு இத்தனை பேர் சொல்றாங்கன்னா அது உண்மை இல்லாமலா இருக்கும். இன்றைக்கு அந்த ஊடகங்கள் இருந்த நாம் மதித்த அந்த எழுத்தாளர்கள்லாம் அவர்களே மண்டைதான் கழுவப்பட்டிருக்கிறார். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு காலம் தேவைப்படுது, ஒரு டிகேடு, ஒரு 10 ஆண்டுகள் போயிருச்சு, அதுக்குள்ள என்னென்னமோ தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் இவர் மண்டை கழுவதற்கு விடுவதுங்கிறது வந்து அது ஏனோ நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. இன்னும் எத்தனை தலைமுறை இப்படி ஏமாத்த போறானுங்க இவனுங்க? அதாவது ஒரு ஒரு செயின் ட்வீட் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு, ஜனநாயகத்தின் முதல் 3 தூண்களை என் வாக்கால் மாற்ற முடியும் என்று தெரியும், இந்த 4ஆம் தூள் இருக்கிற 4ஆம் படை இதை செருப்படியால் தான் மாற்ற முடியும் என்பதால் நான் இந்த வேலையை எடுத்து போட்டு கொண்டு செய்கிறேன். அது உண்மைதான். மற்றபடி நான் திமுக அல்ல. போஸ்ட் ஸ்கிரிப்ட் பிஎஸ் அப்படின்னு போட்டு மற்றபடி நான் திமுக அல்ல. இவங்க என்ன புரிஞ்சிருக்காங்கன்னு தெரில. இத்தனை பேர் இது பண்ணுறாங்கன்னா அது ஒரு தலைமுறையவே சீரழிச்சு வச்சுருக்காங்க. இதில் இன்னொன்று, இவங்கள மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ அல்லது ஒரு செயின் லிங்க் ஒரு இன்டர் லிங்கோ எதுவுமே கிடையாது. அதாவது அவையவனா என்லைட்மெண்ட் ஆகிட்டு அவையவனா அடிக்கிறான். ஒரு அஜெண்டாவை தாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். வாட்ஸ்அப்பில் நீ இதை போய் இவன் இதை போட்டிருக்கான், நீ அதை போய் இதை கோட் பண்ணு, இவன் நீ போனால் பிடிச்சிக்குவாங்க, கொட்டை பிடிச்சிவாங்க, நீ வந்து பேசு, இதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஹிடன் அஜெண்டா வச்சிருக்க ஆட்கள்லாம் சொல்ல முடியும். ஓப்பன் அஜெண்டா வச்சிருக்கிறது பிள்ளைகளுக்கு வந்து எவனுக்கும் தேவை. கட்சிங்கிறது ஓப்பன் அஜெண்டாவில் செயல்படுறது. இந்த நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு திமுக செயல்படுகிறது, அதிமுக அப்படிதான் செயல்படுது. இவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே தாங்கள் நினைப்பதை பேசலாம், பொதுக்கூட்டம் போட்டு கோடிக்கணக்கான தொண்டர்களிடம் பேசிடலாம். ஹிட்டன் அஜெண்டா வச்சிருக்கக்கூடிய மாபியா கும்பல் வந்து வாட்ஸ்அப்பில் தான் பேசியாகணும். வெளிப்படையாக அவர்களுடைய இயங்கு முறை எல்லாம் வந்து விவாதிச்சுட்டு இருக்க முடியாது, ப்ளூ பிரிண்டை எடுத்து போட்டு வெளிப்படையாக பேச முடியாது. நம்ம அப்படி பேசுகிறோங்கிறது தான் இவர்களுடைய பிரச்சனை. எல்லாத்தையும் வெளிப்படையாக தானே சொல்கிறோம். ஆமாம், நடக்கக்கூடியது ஊடக பிரார்த்தல், அது இன்னென்ன முறையில் நடக்கிறது, இவர் இவர்களுக்கு இவர்களோடு தொடர்பு இருக்கிறது, இந்த காரணத்துக்காக தான் இந்த பள்ளி கத்துகிறது, இது இப்போது கத்தாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம், இதற்கு இதை போடாமல் இருந்தால் இதுவும் இந்நேரம் கத்தி இருக்கும், எல்லாத்தையும் இந்த காரணத்துக்காக தான் சொல்கிறோம், எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் சொல்கிறோம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக இதிலெல்லாம் நம்ம ஜெயிச்சிடறோம், இன்றைக்கி ஒருத்தனை தூக்கி உள்ளே வச்சுட்டோம், பார்த்தாயா தமிழ் மண்ணின் பெருமையை இவர்கள் பீத்திக்கலாம். ஆனால் நாம் யாரிடம் பேசி கொண்டிருக்கிறோமோ அந்த திராவிட இயக்க ஆதரவாளனுக்கு இந்த மிதிகளுக்கான நியாயம் வந்து இன்னும் அதிகமாயிட்டே போகும். இவங்க இது ஒரு வெற்றின்னு இவங்க நினைக்கலாம், இவங்க அடித்தது சரிதான்னு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமோ அவனுக்கு புரியும். அவனை கன்வின்ஸ் பண்ண முடியாது, அவனுக்கு முதலாளி கிடையாது, அவனுக்கு கமாண்டிங் அத்தாரிட்டின்னு ஒன்று கிடையாது, அவன் யார் சொல்லியும் கேட்க மாட்டான், அவன் தன்னுடைய சுயபுத்தியின் அடிப்படையில் செயல்படுபவன், அவனுக்கு நடப்பது என்ன இந்த இருட்டுக்குள் இப்படி ஒன்று நடக்குதுன்னு லைட்டை மட்டும்தான் காட்டுறான்.
இதுக்கு ஈட இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் உதவி பொருட்கள் வாங்க போன ஒரு குழந்தை இறந்துருக்குது. அதுவும் சிறுமிதான், அதுவும் ஒரு நசுக்கி கொண்டிருக்காங்க. அதாவது இது வந்து இயற்கையான மரணம். அதிமுக காரணங்களோட செருப்பு காலால் மிதிபட்டு பல்லு முகம் எல்லாம் தாடை எல்லாம் உடைந்து அந்த அம்மா பேசுறது கேளுங்க. என் குழந்தைய டோக்கன் கொடுக்குறாங்கன்னு போயிருக்கா சார், மெரிச்சிட்டு இருக்கிறாங்க சார், ரெண்டு பல்லு இல்லை, இங்க அடிபட்டு இருக்கு, இங்க கிழிச்சிக்கினு இருக்கு, உடையாந்து வீந்துன்றாங்க, மயக்காச்சுன்றாங்க. என் குழந்தை வீந்து இருக்கு சார், என் குழந்தை வீந்து சாவடிச்சிட்டாங்க சார், என் குழந்தை மெரிச்சிட்டாங்க சார், பாபாக்கு எந்த நோயும் இல்லை சார். எடப்பாடி பழனிசாமி வருவதால் அதிக கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அதிமுகவினர் சரியான திட்டமிடல் இல்லாமல் அவசர அவசரமாக பலரை திரட்டி கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியதே காரணம் என சிறுமி குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இப்படி ஒரு தாய் கதர்றா, இந்த அம்மாவுடைய குரலை ஆம்பிளிஃபை பண்ணுவதற்கு இங்கு ஊடகங்கள் இல்லை. மாறாக இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியுடைய நிகழ்ச்சியில் கடந்து கொண்டு மிதிபட்டு ஒரு குழந்தை செத்திருக்கிறது, இதற்கு யாரையும் பொறுப்பாக்குவதே இல்லை. இது ஒரு பெட்டி செய்தியாக கடந்து போக போகுது. ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரியான ஊடக பிரார்த்தனையெல்லாம் கண்டுக்காமல் விட்டாலே இது கரைஞ்சி போயிடும். அது உண்மை அல்ல. அது எப்போ சரியாக வரும்னா, அதிமுக கடைசியாக ஊடகங்களில் இந்த மாதிரி ஒன்று வந்ததுங்கிறது மதுரை மாநாட்டப்போ 7 பேரோ 8 பேரோ செத்து போனாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அவர் நிவாரணம் அறிவிச்சார். நிவாரணம் அறிவிச்சப்போ தான் நமக்கே தெரிஞ்சது, அவங்க மாநாட்டில் 8 பேர் செத்து போயிருக்கானுங்க. அது வரைக்கும் ஊடகங்கள் யாரும் அதை சொல்லவே இல்லையே. இவரா நிவாரணம் அறிவிச்சுதான் அப்படி ஒன்று நடந்ததுன்னே சொன்னார். இதற்கு பிறகு இதுவும் ஒரு நல்ல பெட்டி செய்தியா போட்டு மாற்றிருக்கு. அதுக்கு ஈடாக வேற ஒரு செய்தியை கொடுத்துட்டாங்களே. இப்படி ஒரு கட்சி சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தால், மீடியாவில் விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தா நாமளும் கண்டுக்காம போயிடலாம். ஆனால் திமுகவுக்கு எதிராக 2 அல்லது 3 ஊடக பிரார்த்தல் தொடர்ச்சியாக நடக்கிறது. எல்லாத்தையும் கண்டுகொள்ளாமலே விட்டு கொண்டிருந்தால், இவர்கள் சொல்லும்படி பார்த்தால் விமர்சனங்களை காது குடைவதை போல எடுத்துக்கொண்டார். அது மாதிரியே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா காது புண்ணா போகுமா? போகாது. கலைஞருடைய திருக்குறள் நேத்து ஒருத்தன் சொன்னா, அதாவது சட்டசபையில் கலைஞர் நூற்றாண்டு விழான்னு முதலமைச்சர் சொன்னால் கூட அதை கருணாநிதி நூற்றாண்டு விழான்னு திருத்தி பதிப்பிக்கிற வெளியிடுற ஊடகங்கள் கலைஞரின் கோச். கலைஞர் அப்படிங்கிற வார்த்தையே, கலைஞர்ங்கிற வார்த்தை இவர்கள் வாயில் வருவதற்காகவே சும்மாவே மிதிக்கலாம். இத்தனை நேரம் பேசக்கூடிய காரணங்களே தேவையில்லை. உன் வாயில் கலைஞர் என்று வரவைப்பதற்காக வருதுலடி. தொடரும், நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம்.